Welcome back to my channel ABC Entertainment. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லாருமே பிடிச்ச ஷோ குக் வித் கோமாளி. அந்த ஷோல இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கதா கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ். அந்த ரெசிபியை நம்ம இன்னைக்கு வீட்ல எவ்வளவு சிம்பிளா கியூட்டா செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க பிரஸ் பண்ணா மட்டும்தான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நமக்கு வேக வச்ச ஒரு கப் சாதம் வேணும். சாதத்துக்கு கூட அதை கடுகு தாளிக்கிறது சும்மா கடுகு, நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சமா துருவனை இஞ்சி, அது மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்ச கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு. அதுக்கப்புறமா தயிர் சாதம் பண்றதுக்கு தேவையான ஒரு மெயின் பொருள் தயிர். அதுவும் கொஞ்சம் கட்டியான தயிர் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமா நமக்கு மைதா மாவு வேணும். அது கூடவே கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் வேணும். இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்துல தேவையான அளவு உப்பு, அப்புறமா தயிர், கொஞ்சமா தயிர் விடுங்க. இல்லை அப்படின்னா நம்ம பொறிக்கும் போது அது வந்து உடஞ்சி போயிடும். அதனால கொஞ்சமா தயிர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து தயிரும் உப்பும் போட்டு சோறை வரசிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இனி கடுகு தாளிச்சு இதில் வந்து விட போகிறோம். அவ்வளோதான், கொஞ்சமா எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட போகிறோம். கடுகு நல்லா வெடித்த உடனே அதில் வந்து நம்ம சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவும் துருவின இஞ்சியும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே இந்த தயிர் சாதத்தோட கிண்டி எடுத்துட வேண்டியதான். கொஞ்சம் பொடிசா நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இது இவ்வளோ போட்டு நல்லா பொறிய விடுவோம். பொரிய விட்ட அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தயிர் சாதம் தயிர் போட வச்சு கிண்டி எடுத்துட வேண்டியதான். இந்த சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா உருண்டை பிடிக்க போகிறோம். சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து இப்படி உருட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக தான் தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியது. இந்த மாதிரி நல்லா உருட்டி எல்லா பால்ஸாக எல்லாத்தையுமே உருட்டி வைக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டிட்டோம். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அதுக்கு கூட என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாவில் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாவில் வந்து உப்பு இருக்காது, அதனால் லைட்டாக உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அது ரொம்ப கிளியராக கட்டி இல்லாமல் வரும். சரி, கட்டி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. தண்ணி ஆகிடுச்சுன்னா எண்ணெய்லாம் நம்ம பொறிச்சு எடுக்க முடியாது. தண்ணியாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சி கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கப்போகிறோம். இந்த அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துடுவோம். இப்போ வந்து இந்த உருண்டைகளை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். இந்த உருண்டை வந்து ஃபஸ்ட்டு இதில் டிப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண ரெடி பண்ண போகிறோம். ஒரு உருண்டை எடுத்து இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி, பொடியாமல் பார்த்துக்கோங்க, ரொம்ப லைட்டாக மிக்ஸ் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்கள். பிரெட் க்ரம்ஸ் வந்து அந்த உருண்டையில் வந்து ஃபுல்லாக படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சிரும் அவ்வளவும்.
இது மாதிரி எல்லா உருண்டையுமே க்ளீனாக நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். உருட்டி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து பிரிஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சுருக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ண போகலாம். இப்போ எல்லா உருண்டையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் விட போகிறோம். கொஞ்சம் நிறையவே எண்ணெய் தேவைப்படும், ஏன்னா டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு உருண்டையாக ரொம்ப மெதுவாக போட்டு பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப மெதுவாக போடுங்க, இல்லைன்னா உடஞ்சிரும். அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி போடாதீங்க, கொஞ்சம் அடியில் உள்ள போர்ஷன் வந்து நல்லா செவத்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுப்போம். நிறையவும் போடாதீங்க, ஒரு ரெண்டு மூணு, உங்களோட பேனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு மூணு மட்டும் போட்டு மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் மாற தொடங்கிருச்சு, அதனால நம்ம திருப்பி போட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், இல்லைன்னா எல்லாமே உடைஞ்சு பிரெட் க்ரம்ஸும் வெளியில் வந்துடும், நம்ம தயிர் சாதமும் வெளியில் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி மாறினதுக்கு அப்புறமா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஒரு பேட்ச் முடிச்சிட்டோம், அடுத்த பேட்சையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எல்லா உருண்டைகளையுமே நம்ம இப்போ புடிச்சு எடுத்துட்டோம். அது பார்க்கறதுக்கு வெளியில ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு, ஆனா உள்ள நம்ம உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தைசா தான் இருக்கு. ஆனா ரொம்பவே நல்லா இருக்கு, கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.